அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம வீட்டில் போதுமான அளவு பணம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு முறையை கையாண்டால் போதுமானது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை வந்துட்டு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது வந்துட்டு வீட்டில் செல்வ கடாக்ஷத்தை எப்போவுமே உண்டாக்கும், வீட்டில் செல்வ பற்றாக்குறையை எப்போதும் ஏற்பட விடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பதிவு போட்டிருக்கோம், அதற்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்குங்க. அதை தாண்டி ஒரு விஷயம், ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் இருக்குது வீட்டில் பணம் தங்குவதற்கு அல்லது செல்வம் சேர்வதற்கு அப்படின்ட்டு, அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை நம்ம பின்பற்றி வந்தோம்னா வீட்டில் போதுமான அளவு வந்துட்டு பணம் சேரும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மாத சம்பளம் வாங்குகிறோம் அல்லது வேறு ஏதாச்சும் வகையில் ஒரு பணம் வருது, திடீர்னு ஒரு 10 ரூபா நம்மளுக்கு அடிஷ்னலாக கிடைக்குது, ஒரு 100 ரூபா வந்துட்டு வராத பணம் ஒரு இடத்துலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி பணமெல்லாம் வந்ததுன்னா அதை பத்திரமா ஒரு வெள்ளை கவரில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உடனே செலவு பண்ணாதீங்க, அது மகாலட்சுமி கடாட்சம் வாய்ந்தது. வீட்டில் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த வெள்ளை கவரில் போட்டிருக்கீங்கல்ல பணம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 மூலையிலையும் வந்துட்டு மஞ்சள் குங்குமத்தை வச்சிடணும். வச்சுட்டு காலையில் நேரத்தில் பண்ணுறது ரொம்பவே உத்தமம், ஏறு பொழுதில் மகாலட்சுமியை வேண்டி நம்ம பண்ணலாம். வீட்டில் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கணும். ஆசனம் உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு பத்மாசனம், ஏதாச்சும் ஆசனங்கள் தெரியுது அப்படின்னா அதில் உட்காந்துங்க, இல்லைன்னா சாதாரணமாக சமணம் போட்டு உட்காந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கீழே ஏதாச்சும் விரிப்பு விரித்து உட்காந்துக்கணும். உட்காந்ததுக்கப்புறமா தாமரை மணி மாலை கட்டாயமாக இதுக்கு தேவை, கொஞ்சமாக வந்து டைமண்ட் கல்கண்டு தேவை. இப்போ பூஜை அறையில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அங்கே டைமண்ட் கல்கண்டை வந்து மகாலட்சுமியை நினச்சி அங்கே வச்சுட்டு தாமரை மணி மாலையை கொண்டு 108 முறை காயத்ரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்கிறீங்க அப்படிங்கும் போது எப்படி, அந்த பணத்தை ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் வந்துட்டு அந்த வெள்ளை கவரை கிச்சனும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்துட்டு தாமரை மணி மாலையை வச்சுக்கிட்டு 108 முறை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். 108 முறை முடிஞ்சதுமே சாமிக்கிட்டே அந்த பணத்தை வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அல்லது நீங்கள் சேமிப்புக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு பீரோக்குள்ளே நீங்கள் வச்சிடலாம். இப்போ அதிர்ஷ்டவசமாக ஒரு பணம் வருது, அதை நம்ம செலவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோன்னா அதை நீங்கள் பீரோவில் வச்சுருங்க. இல்லை மாத சம்பளம் அது உடனே வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை என்றைக்கு உங்களால் பூஜை பண்ணுறதுக்கு ஏதுவாக வருது அப்படிங்கும் போது, ஏன்னா சில பேத்துக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமையில் சம்பளம் போடுறாங்க அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமை வரலும் வச்சுருக்க முடியாது, அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து இதை பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி வியாழக்கிழமையில் வந்துட்டு காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த பணத்தை நீங்கள் உள்ளே எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கும் போது கட்டாயமாக வீட்டில் செல்வ சேர்க்கை உண்டாகும். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை வீட்டில் சொல்லாதீங்க. பணம் வரும் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வடிவத்தில் வந்துட்டு பணம் வந்து சேரும். நண்பர்களே, நம்ம மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம், அதையும் நம்ம சேனலில் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனது நேர்மறையாக சிந்திக்க சிந்திக்க கட்டாயம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நண்பர்களே, மறக்காமல் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். காயத்ரி மந்திரத்தை காலையில் சொல்கிறது தான் நல்லது, அதனால தான் சொன்னோம் இதை வந்து நீங்கள் காலையில் முயற்சி பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.